எல்லா புகழும் இறைவனுக்கே. சமூகாசிரியர் சபரிமாலாவின் தினம் ஒரு நபிமொழி. நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்கிறேன் உங்களோடு. தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். சமீப நாட்களாகவே சமூக ஊடகங்களில் தொடர்ந்து அவதூறுகள். எப்பவெல்லாம் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற பிரச்சனை குறித்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி சில விடயங்களை சமூக ஊடகங்களில் தொடர்ந்து நம்ம பரப்ப வேண்டி வருகிறதோ அப்பவெல்லாம் இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள நேர்கிறது. எப்பவெல்லாம் சமூக தளத்தில் போராட்டம் அப்படிங்கிற ஒரு தளத்தில் நம்ம இறங்கி வேலை செய்ய வேண்டி வருதோ அப்பெல்லாம் இந்த விமர்சனங்களை மிக அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டி வருது. அது நீட்டு உள்ளிட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்பு மகள் அனிதா போல இன்னொரு பிள்ளை இறந்துவிடக் கூடாது என்ற போராட்டங்களாக நாம் முன்னெடுத்தாலும் சரி, ஒரு பெண் பிள்ளை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் என்ற தளத்தில் நாம் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு பின்னாடி சாதி என்கிற பிரச்சனை வருது, பணம் அப்படிங்கிற பிரச்சனை வருது, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பிரச்சனை வருது, அரசியல் அப்படிங்கிற பிரச்சனை வருது. இப்படி பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி வருது. இப்ப நீட்டை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த திட்டத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்மை எதிரியாக தானாகவே கருதி கொள்கிறார்கள். நாம் அந்த திட்டத்தை தான் எதிர்க்கிறோம், அதை உருவாக்கியவர்களை நாம் எதிர்க்கல. கருத்தியலைத்தான் எதிர்கொள்கிறோம், எதிர்க்கிறோம். ஆனால் அந்த கருத்தை உருவாக்கியவர்கள் மீது தனிப்பட்ட எந்த வன்மமும் எந்த விதமான பகையும் நமக்கு முன்பின் கிடையாது, அது நமக்கு அவசியமும் இல்லை. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இதை போல நம்ம சமூக ஊடகங்களில் பேசும்போது தொடர்ந்து அவதூறுகள், அந்த கமெண்ட்ஸை கண் கொண்டு படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணை என்னவெல்லாம் பேசக்கூடாதோ அவற்றையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், பகிர்கிறார்கள். இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு வேலை செய்கிறாங்க. இந்த அமைப்பு அந்த அமைப்பு, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் எல்லாரும் இப்படி ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சில நம்பகத்தன்மை உள்ள தோழர்கள் சொல்லும்போது பெரிதும் வலிக்கிறது. அப்ப இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய கண்ணியத்தை அவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்து அதை உடைத்தெறிகிற வேலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பல விஷமிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி தடுக்க முடியும், இதுக்கு என்ன செய்கிறது, அடுத்த தலைமுறைக்கு இதை குறித்து என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணியம் அப்படிங்கிறது, அடுத்தவங்களோட கண்ணியம் அப்படிங்கிறது, அடுத்தவங்களோட கண்ணியத்தை சாப்பிடுறது அது கொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஒரு நிகழ்வின் மூலமாக குறிப்பிடுறாங்க. ஒரு கழுதை செத்து போய் அழுகி கிடக்குதான். அப்போ அதை வந்து பார்த்துட்டு ரெண்டு பயணிகள் பேசி கொண்டு போறாங்களாம். ஒருத்தன் இன்னொருத்தவனை பத்தி கண்ணியம் குறைவாக பேசி கொண்டு வருகிறானாம். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்களா, இப்போ ஒருத்தனோட கண்ணியத்தை நீ சாப்பிட்டல, அதற்கு பதிலாக இந்த இறந்து போன கழுதையினுடைய அழுகி போன உடலை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நீ ஒருவனுடைய கண்ணியத்தை சாப்பிட்டது என்பது இறந்து போன விலங்கினத்தின் உடலை அழுகிய உடலை சாப்பிட்டதுக்கு சமம். எவ்வளவு அழுத்தம் திருத்தமான ஒரு செய்தியாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதை படிக்கும் போதே ஏதோ ஒரு ஒரு இப்படி ஒரு மோசமான வேலையா இந்த வேலை அப்படின்னு, இதுக்கு மேல ஒரு அழகிய உதாரணத்தை சொல்லிட முடியுமா அப்படின்னு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பொருத்தமான ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹதீஸ் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதே சொல்லி கொடுக்கணும். ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி தப்பா பேசுறது, ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்களுடைய கண்ணியத்துக்கு குறைவான செய்தியை பேசுறது, ஒருத்தவங்க அந்த இடத்தில் இல்லாத போது அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் புரணி பேசுவது என்பது, அவங்கள பத்தி நமக்கு பிடிக்காத செய்திகள் இருந்தாலும் கூட குழந்தைகள் இருக்கும் போது அதை பகிரக்கூடாது, குழந்தைகளுக்கு அதை கற்றுத்தரணும், இப்படி இருக்கு இப்படி செய்யணும், ஆனால் அதை அப்படி நம்ம பேசக்கூடாது என்று குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒன்றை இந்த செய்தியினுடைய முக்கியத்துவமாக நான் பார்க்குறேன். அப்படின்னா இந்த சமூக ஊடகங்களில் இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் அவதூறுகள் பரப்புறாங்கள்ல, அப்படி ஒவ்வொருத்தரும் அவதூறு பரப்பும் போது
அழுகிய கழுதையின் இறந்து போன அழுகிய உடலை சாப்பிட்டு கொண்டுதான் இந்த கமெண்ட போடுறாங்க. ஒவ்வொரு கமெண்ட் போடும்போது ஒரு வாய் அழுகிய கழுதையின் உடலை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இவ்வளவு மோசமான ஒன்று இல்லை. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நம்மை கடந்துவிட்ட இந்த தலைமுறையை வந்து மூளைச்சலவை செய்து அவர்களை மாற்றி அவர்களை திருத்திர முடியுமான்னு தெரியல. ஆனா அப்படி ஒரு பாய்சன் உருவாகிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒன்று நடத்திடக்கூடாதுப்பா அப்படிங்கிறத சொல்லி அடுத்த தலைமுறையை வளர்க்க முடியும்ல. அடுத்தவர்களின் கண்ணியம் என்பது மிக உயர்வானது. அதை சாப்பிடுவதற்கு அதை கொல்வதற்கு இன்னொருவருக்கு உரிமை கிடையாது. அப்படி செய்தால் அது எதற்கு சமம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். பெரியோர்களே, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பது என்பதை அவசியம் கற்றுக் கொடுத்து அதை பயிற்சிக்கு உட்படுத்தினால்தான் நாளைக்கு அவர்கள் வளர்ந்து வருகிற போது சமூக ஊடகங்களினுடைய கண்ணியத்தை அவர்கள் காப்பாற்றுவார்கள். ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு நபிமொழியோடு இணைப்பில் இருப்போம். நம்மாலான தொடர் பரப்புரையை தொடர்ந்து கொண்டிருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே.